ருத்ராட்சன்றது ஒரு மகத்தான விஷயம். ருத்ர ஆக்ஷான்னா சிவனுடைய ஆனந்த கண் தண்ணி. இந்த கண் தண்ணியில் யார் நினைஞ்சு போவாங்களோ அவருக்கு அருள்ன்றது தானாகவே கொட்டுது. எப்போ அருள்ன்ற சக்தி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம கூட இருக்குதோ நமக்கு வெற்றின்றது கட்டாயம். நோய் இல்லாத, பயம் இல்லாத, உறுதியான ஒரு மகத்தான வாழ்க்கை மனிதன் வாழணும்னா அவனுக்கு அருள் தேவை. நமக்கு உடலில் சக்தி இருக்கலாம், நம்ம புத்தி இருக்கலாம், நமக்கு அறிவு இருக்கலாம், எல்லாமே இருந்தாலும் அருள்ன்றது ஒன்று இல்லாமல் எப்படி ஆகிடுவோம்னா, இப்படி ஒரு யந்திரம் இங்கே இருக்குது, இதுக்குள்ள தேவையான ஆயில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, லியூப்ரிகேஷன் இல்லை, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க, இப்படி ஆயிடும். இதே விதமாக நமக்குள்ள கூட நமக்கு எவ்வளவோ திறமை இருந்தாலும், எவ்வளவோ புத்தி இருந்தாலும், சக்தி இருந்தாலும், அருள் என்ற அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் முழுமையாக வாழ முடியாது. இந்த அருள்ன்றது கோயிலுக்கு போய் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அருள்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. நமக்கு அது வாங்கிக்கிற திறமை வேணும். இந்த திறமை அதிகப்படுத்துறதுக்காக ருத்ராட்சம், இந்த ருத்ராட்சத்துடைய அதிர்வு தனிப்பட்ட ஒரு அதிர்வு, இது நம்ம உடலில் இருந்தால் அதனால் பலவிதமான பலன் இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமான அருளையே நினைஞ்சு நாம் வாழ முடியும். இப்போ இந்த ருத்ராட்சம் ஆதியோகி மேலே இருந்த ருத்ராட்சம், அவனுடைய சக்தி ஊரிருக்கிற ஒரு ருத்ராட்சம். இந்த ருத்ராட்ச தீட்சான்றது நீங்கள் எல்லாமே முழுமையாக ஈடுபடணும். தமிழ்நாட்டில் தோராயமாக ஒரு 8.5 லட்சம் மக்களுக்கு நாம் இந்த ருத்ராட்சம் கொடுத்துருக்குறோம். உலகம் முழுக்கமாக தோராயமாக 35 லட்சம் ருத்ராட்சம் கொடுத்துருக்குது. இதுக்கு எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீட்சை நடக்க போகுது. ஜனவரி 3ஆம் தேதி நீங்கள் எல்லாமே இதில் ஈடுபட்டு இந்த அருள் என்ற மகத்தான சக்தியில் நினைஞ்சு ஒரு முழுமையான வாழ்க்கை வாழணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். எல்லாத்துக்கும் முக்கியமாக சிவனுடைய ஆனந்த கண் தண்ணியில் நினைஞ்சு வாழணும்.